வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தி காமராஜர் சிலைக்கு கவர்னர் முதல்வர் மரியாதை, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பங்கேற்பு. புதிய நீதிபதிகளுக்கு வரவேற்பு விழா வழக்கறிஞர் சங்க தலைவர் முத்துவேல் தலைமையில் நடைபெற்றது. இணைப்பு தராததால் வெயிலில் காயும் கத்தரி மிளகாய் செடிகள், மின் ஊழியர்கள் லஞ்சம் கேட்பதாக புகார். மகாத்மா காந்தி பிறந்தநாளை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தேசப்பிதா அண்ணல் மகாத்மா காந்தி அடிகளின் 153வது பிறந்தநாள் மற்றும் கர்ம வீரர் காமராஜர் நினைவு நாள் காங்கிரஸ் கட்சி சார்பாக அனுசரிக்கப்பட்டது. வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தி மற்றும் காமராஜர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஜோதிமணி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மீனாட்சி நடராஜன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், ராகுல் காந்தி பேரவைத் தலைவர் சேகர், நிர்வாகிகள் தனுசு, செந்தில், சிவசண்முகம், இளையராஜா, மாநில செயலாளர் சூசைராஜ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி திருவுருவச் சிலைக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஜோதிமணி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். அதேபோல் ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு நினைவு தினத்தை ஒட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. புதுவை நீதிமன்றத்தில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள நீதிபதிகளுக்கு வரவேற்பு விழா வழக்கறிஞர் சங்க தலைவர் முத்துவேல் தலைமையில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சார்பாக புதுவை மாநில ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் சங்க தலைவர் முத்துவேல் தலைமையில் புதுவை மாநில தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள செல்வநாதன், குடும்ப நல நீதிபதி மீரா சுமதி, தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி வரணிதரன், இரண்டாவது கூடுதல் மாவட்ட நீதிபதி இளவரசன், தலைமை குற்றவியல் மோகன் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு வரவேற்பு விழா நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. அதேபோல் நீதிபதிகள் இதற்கு வழியனுப்பு விழாவும் நடைபெற்றது. சங்க துணைத் தலைவர் கமலினி முன்னிலை வகித்தார். சங்க செயலாளர் தாமோதரன் வரவேற்புரை ஆற்றினர். விழாவில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளுக்கு சங்க நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள், மூத்த வழக்கறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று ஹைமாஸ் விளக்கை எம்எல்ஏ அனிபால் கென்னடி அதிகாரிகள் உதவியுடன் சரி செய்து கொடுத்தார். புதுவை மாநிலம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஏனம் வெங்கடாச்சலபதி பிள்ளை வீதி மீராப்பள்ளி அருகில் 15 வருட காலமாக உபயோகத்தில் இல்லாமலும் ஹைமாஸ் மின்விளக்கு பழுதடைந்து செயல்படாமலும் மேலும் கம்பம் கீழ்ப்பகுதியில் அரிப்பு ஏற்பட்டு எந்த நேரத்திலும் கீழே விழும் அபாயத்தில் உள்ளதை அப்பகுதி பொதுமக்கள் அச்சப்பட்டு புதுவை மாநிலம் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் மின் கம்பம் விளக்கை அகற்ற கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு நேரில் விரைந்து சென்று மின்துறை அதிகாரியை சந்தித்து மக்களின் பிரச்சினை குறித்து ஆலோசனை நடத்தினர். மேலும் அதனை மிக விரைவாக சில தினங்களில் சீரமைத்து தரும்படி அதிகாரிகளை வலியுறுத்தினர். புதுவை மாநிலம் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களின் நடவடிக்கையால் அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்து நன்றிகளை தெரிவித்தனர். We'll be right back.
கம்பம் நட்டு இணைப்பு தராததால் கத்தரி மிளகாய் பூச்செடி பயிர்கள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் மின்துறை ஊழியர்கள் பணம் கேட்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அருகே மன்னாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் வசிப்பவர் அப்துல் ஹை. இவர் அப்பகுதியில் கத்தரி மிளகாய் பாகற்காய் மற்றும் பூச்செடி ஆகியவற்றை தனது நிலத்தில் பயிர் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அடித்த பலத்த காற்றின் போது அவரது மின் மோட்டாருக்கு வரும் மின் கம்பம் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இது குறித்து மின்துறை ஊழியர் மற்றும் மின்துறை அதிகாரிக்கு தகவல் கொடுத்து 20 நாட்கள் மேல் ஆகியும் இதுவரை அதனை சரி செய்து தரவில்லை. மாறாக மின்துறை ஊழியர்கள் பணம் கேட்பதாகவும் புகார் தெரிவித்த அவர், தினந்தோறும் ஆட்களை வைத்து கொண்டு பக்கத்து நிலத்தில் உள்ள மோட்டாரிலிருந்து தண்ணீர் தலைமேல் கொண்டு வந்து பயிர்களுக்கு ஊற்றி வருவதாகவும், அரசு மற்றும் மின்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதிய மின்கம்பம் நட்டு இணைப்பு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து இதே நிலை நீடிக்குமானால் விவசாயம் கேள்விக்குறியாகும் என வேதனை தெரிவித்தார். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தாங்கள் தினந்தோறும் தலைமேல் தண்ணீர் எடுத்து வந்து செடிகளுக்கு ஊற்றி வருவதாகவும், இது எவ்வளவு நாளைக்கு ஊற்ற முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர்கள் உடனடியாக மின் கம்பத்தை மாற்றி மின் இணைப்பு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த மாதம் 4ஆம் தேதி ஒரு சூறாவளி காற்று அடிச்சதுனால என் வயலில் இந்த ஒரு மரம் லைன் மேலே ஊந்து போஸ்ட்டு உடஞ்சி போச்சுங்க. 20 நாளாக மோட்டர் இறைக்காமல் இருக்குது. நான் இங்கே காய்கறி பயிர் வச்சுருக்கேன். கத்திரி மிளகாய் பாவக்காய் பூஞ்செடி நட்டுருக்கேன். அதுக்கு தண்ணி இல்லாமல் காஞ்சி நிற்குதுங்க. புதுசாக நட்ட பூஞ்செடி வந்து தண்ணி இல்லாமல் பக்கத்து வயல்லேருந்தும் குட்டையிலேருந்தும் மோட்டர் கொட்டையிலேருந்து 4 லேடிஸு 2 ஜென்ஸை வச்சு தண்ணி மொண்டு ஊற்றின்னு இருக்கிறேன். இது தொடர்ந்து இந்தமாரி ஊற்றின்னு இருந்தேனா என்னால் பயிரை காந்து போனார். பயிர் காயறதுக்கு வழி இருக்குதுங்க. லைன்மேன் வந்து பார்க்குறாங்களே தவிர 15,000 பணம் கொடுத்தா தான் லைனை மாற்றுவோம் அப்படின்றாங்க. நம்மளால் அவெல்லாம் கொடுக்க முடியாங்க, சரி பண்ணலாம் சரி பண்ண முடியாதுன்ட்டு போகிறாங்க. ஆள் குடிக்க வேலை செய்கிற ஆள் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாமல் வீட்டிலேருந்து தண்ணி மொண்டு எடுத்து குடிச்சுன்னு இருக்கிறோம். பயிர் காயுது, இன்னும் ஒரு 10 நாள் தான் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. இந்த நிலைமை நீடிச்சே நீடிச்சுட்டு போனால் சாவறதை தவிர வேறு ஒன்றும் வழி இல்லைங்க. ஒன்றா அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்து எனக்கு அந்த ஈபி கனெக்ஷனை கொடுத்து மோட்ரு பயிர் வைக்கிறதுக்கு ஆவணம் செய்யுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் வந்து பார்த்தாரு, ஜெய் லைன்மேன் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எவ்வளோ கொடுப்பீன்னு கேட்குறாங்க தவிர லைனை சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் அவங்க வழி தர்றமே தெரியல. அவங்க பணக்குறிக்கோளராக தான் வராங்க. எவ்வளோ பணம் முதல்ல 15,000 சொன்னாங்க, இப்போ வந்து எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்குறாங்க தவிர எனக்கு கரண்ட்டு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு தெரியலைங்க. அவங்க வந்து அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்திருக்காங்க. என் பயிரை காமது பணம் வரல, சம்பளம் வாங்குகிறாங்க, இங்கே வந்து காசு கொடுத்தா தான் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. இதை அரசு தான் பார்த்து விசாரணை பண்ணி அவங்க அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும், எனக்கும் விரைவாக கரண்ட்டு கொடுக்கணும். விவசாயிகளுக்கு வேலை செய்கிறோம், எங்களுக்கு நாங்கள் அவங்க கொடுக்குற வேலையை வச்சு தான் எங்கள் பழப்பு போகுது. டிரான்ஸ்ஃபாரம் ஊந்து 1 மாதம் ஆகுது. நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட போய் சொன்னோம், அவங்க யாரும் எந்த முயற்சியும் எடுக்கலை. இந்த செடி நடும்போதும் நாங்கள் தண்ணி மொண்டு ஊற்றி தான் நட்டோம். மறுபடியும் வந்து பார்ப்பாங்கன்னு பார்த்தோம், பார்க்கல. செடி சாகிற கண்டிஷனில் மழை வந்து பெஞ்சுது. அதுக்கப்புறமும் மழை இல்லை. நாங்கள் தலையில் போய் தண்ணி மொண்டு வந்து ஊற்றுறோம். ரொம்ப தூரம் போய் மோட்ரு எங்கே இறக்குதோ குட்டை எங்கே இருக்குதோ பார்த்து பிடிச்சி வந்து ஊற்றுறோம். இவ்வளோ நாள் நாங்கள் வந்து பாவை செடி சுரக்காய் செடி எல்லாம் போட்டிருக்குறோம். தண்ணி பத்தாக்குறையில் மோட்ரு இறக்கலை. நாங்கள் இது விவசாயம் பண்ணுறதுக்கே வழி இல்லாத நாங்கள் லோல் அடிக்கிறோங்க. எங்களுக்கு காசுக்கு வழி இல்லை, கூலியும் கொடுக்க முடியல. மோட்ரு இறைச்சா தான் எங்களுக்கு கூலி கொடுப்பாங்க. இந்த செடியில் பூ எதுவுமே பூக்கலை. நாங்கள் கஷ்டப்பட்டு தாங்க தண்ணி மண்ணாந்து ஊற்றுறோம். இபி அதிகாரிலாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, காசு இருந்தால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கின்னே இருக்கிறாங்க. யாரும் அதை முயற்சி எடுக்கலை, முயற்சி எடுத்து எதுவும் செய்யலை. வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போகிறாங்க, மறுபடியும் அதை வந்து பார்க்கல. செடிலாம் செத்துடும், இப்படியே போனால் செடியை செத்துடும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, கடம்பட்டு தலையில் துணியை போட்டுன்னு போய்கினே இருக்க வேண்டியதான். விவசாயத்தில் வருது போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. விவசாயம் சாகுறாங்கன்னா இதேமாரி பண்ணால் அப்படி எல்லாம் சாதான் தோணும். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் பிசிசியில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மர் பயிற்சி வகுப்பில் எங்களது விசிசி பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ்
இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேன். என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தில் இரண்டாவது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு, எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் ரெண்டாவது ஸ்டூடெண்ட். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃபியூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹினுடைய அம்மா. என் பொண்ணு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாள். இங்கே பிசிசியில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் தேர்ட் வந்தா. சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகும் பிசிசி நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார் பேட்டை, புதுச்சேரி 4. செய்திகள் தொடர்கின்றன. அலுவலகத்தில் மகாத்மா காந்தி பிறந்தநாள் விழா, காமராஜர் நினைவு நாள் விழா அனுசரிக்கப்பட்டது. உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தேசப்பிதா அண்ணல் மகாத்மா காந்தியடிகளின் 153வது பிறந்தநாள் விழா மற்றும் காமராஜரின் 46வது நினைவு தினத்தை ஒட்டி NR காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், எம்எல்ஏக்கள் AKD ஆறுமுகம், ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு இருவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து முதலமைச்சர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வைத்தி கண்ணியம்மாள் அறக்கட்டளை சார்பில் ஜிப்மர் மருத்துவமனையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வைத்தி கண்ணியம்மாள் அறக்கட்டளையுடன் புதுச்சேரி பசித்தோர் நலன் மன்றமும் இணைந்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் உடல் நலம் குன்றியவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பசித்தோர் நல மன்றத்தின் மேனேஜிங் டைரக்டர் அனிமா கரீசன், பாலகுரு நாகராஜன் அன்னதான சேவையை துவக்கி வைத்தனர். மேலும் அறக்கட்டளையின் தலைவர் நல்லாசிரியர் வைத்தி கஸ்தூரி தலைமை தாங்கி அனைவருக்கும் உணவு வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுலோச்சனா, ராணி, மோகன், அண்ணாதுரை ஆகியோர் செய்திருந்தனர். அளவிலான ஜம்ரோக் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிரசிடென்சி பள்ளி தாளாளர் கிறிஸ்ராஜ் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள பிரசிடென்சி பள்ளியில் புதுவை மாநில ஜம்ரோக் பயிற்சி நிறுவனம் மற்றும் பாரத் ஜம்ரோக் சங்கம் சார்பாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரசிடென்சி பள்ளி தாளாளரும் பாரத் ஜம்ரோப் சங்கத்தின் தலைவருமான கிறிஸ்டி ராஜ் தலைமை தாங்கி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மேலும் நிகழ்ச்சியில் உலக கராத்தே சங்க தலைவர் பாஸ்கர், பிரசிடென்சி பள்ளி தலைவர் ஜெயந்தி ராணி, சங்க பொருளாளர் விஸ்வசுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஞானசேகரன் நன்றி உரை ஆற்றினர். விழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் நினைவு நாளை ஒட்டி பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. கர்ம வீரர் காமராஜர் நினைவு தினத்தை ஒட்டி ராஜா திரையரங்கம் அருகே உள்ள அவரது சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் மாநில செயலாளர் அமல்ராஜ் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தி காமராஜர் சிலைக்கு கவர்னர் முதல்வர் மரியாதை, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பங்கேற்பு. புதிய நீதிபதிகளுக்கு வரவேற்பு விழா வழக்கறிஞர் சங்க தலைவர் முத்துவேல் தலைமையில் நடைபெற்றது. இணைப்பு தராததால் வெயிலில் காயும் கத்தரி மிளகாய் செடிகள், மின் ஊழியர்கள் லஞ்சம் கேட்பதாக புகார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.